ஒரு நாள் சுற்று சுற்றுலா வீட்டுக்கு வர்றவங்க உள்ள வரல, நின்றுட்டாங்க உள்ள வரல. இது பெருமானார் செயலால் உணர்த்துறாங்க, வீட்டுக்குள்ள ஒரு தவறு நடக்குது, வெளியிலே நின்றுட்டாங்க. அண்ணே ஆயிஷா ரதியல்லாஹு பாக்குறாங்க, ஏன் ரசூல் தான் வெளியே நிக்கிறாங்க உள்ள வரமாட்டிருக்கிறாங்க, வந்தவர்கள் அப்படியே நிக்கிறாங்க. போய் கேட்டாங்க, என்ன வெளியே நிக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன உள்ள ஒரு அலமாரியில ஒரு ஸ்கிரீன் தொங்குது, என்னன்னு கேட்டாங்க. இல்ல அது ஒரு ஸ்கிரீன் திரைச்சியலைன்னு நாங்க, இல்ல அதுல உருவங்கள் இருக்குதுன்னு நாங்க, உருவங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு சொன்னாங்க. உருவங்கள் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் உருவம் இருக்குதோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க. முதல்ல அதை கிழிச்சு போடுனாங்க. இன்னொரு முறை வர்றாங்க, வீட்டில் ஒரு திண்டு, திண்டுனா அகலம தலவாணி, அதில் காஞ்சிக்கவும் செய்யலாம், படுக்க தலகாணியாகவும் வச்சுக்கலாம், அதில் உருவம் இருந்துச்சு. பெருமானார் செலவா கேட்டாங்க, இது என்ன மகாதி என்ன முருகா யாரோ சொல்லதான், நீங்கள் படுக்கிறதுக்காக தலகாணியாக காஞ்சிக்கிறதுக்கு செஞ்சுருக்கிறேன், இல்லை உருவம் இருக்குது, இந்த உருவம் இருக்கிற வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம், மக சினிமா பார்க்குது, மனைவி சினிமா பார்க்குறாங்க, நாம் எப்படி உள்ளே போகிறோம், வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் பார்க்கறது ஹராம், வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஹராம். சினிமா பாட்டை கேட்டு மகா ஆடுது, சின்ன பிள்ளைங்க ஆடுது, வீட்டை இசை கச்சேரி நடக்குது, மேடையில் நடக்க வேண்டியது வீட்டில் நடக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், மாஷாலா வீடே சந்தோஷத்தில் குதூகலத்தில் இருக்குது, வீடே மகிழ்ச்சியில் இருக்குது. பெருமானா சிலாவும் ஒரு உருவத்தை பார்த்துட்டு வெளியில் நின்றுட்டாங்க, இந்த வீட்டுக்குள் மனக்குகள் வரமாட்டாங்க, வெளியில் நின்றே எதிர்ப்பை காட்டுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள சினிமாவிலிருந்து சீரியல்லிருந்து எல்லாமே ஓடுது, நம்ம எதிர்ப்பை ஒரு தடவை கூட காட்டினது கிடையாது, ஒரு தடவை கூட நம்ம எதிர்ப்பு. நம்முடைய மனைவிமார்கள் குழந்தைகள் விஷயத்தில் நம்ம என்ன அக்கறை செலுத்திருக்கிறோம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ராமத்துள்ளாலே ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த அன்னைக்கு பகல்ல காலையில 11 மணிக்கு அரபுகள் ஒரு தூக்கம் தூங்குவாங்க. துஹருக்கு முன்னால, துஹருக்கு பிறகு தூங்குற பழக்கம் அவங்களுக்கு இல்லை, முன்னால தூங்கிட்டு அப்புறம் தான் தூங்குது. அதுக்கு கையில் உள்ளான்னு சொல்லுவாங்க முற்பகல் உறக்கம். காலையில் ஒரு 11 மணிக்கு ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உறங்குவதற்காக போகும்போது அவனுடைய மகன் கேட்கிறான், என்னுடைய அருமை தந்தையை எங்க போறீங்கன்னு சொல்லி, இல்லை கொஞ்ச நேரம் தூங்கலான்னு போறோம்ப்பா. தூங்க போறீங்களா, ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, மக்களுடைய உரிமைகள் 1000 சேர்ந்து கிடக்குது, இந்த உரிமைகளை எல்லாம் கொடுக்காம நீங்க தூங்க போறீங்களான்னு கேட்கிறாரு. இப்போ உமர் சொன்னாங்க, அப்துல் அஜீஸ் இல்லப்பா, கௌர் தொழுத பிறகு அதுக்கெல்லாம் மக்களுடைய குறைகளை விசாரிக்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், தொழுத முடிச்சுட்டு அவரை பார்த்துப்பாருன்னு சொல்லி அவர் சொன்னார். உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய மகன், என்னுடைய அருமை தந்தை அவர்களே ஆச்சரியமா இருக்குது, துஹருக்கு பிறகுன்னு சொல்றீங்க, துஹர் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களான்னு கேட்டான். துஹர் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களா, நிச்சயமா உங்களுக்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்றாங்க, நான் அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து சந்தோஷப்பட்டேன், என்னுடைய பிள்ளைகளில் மார்க்க விஷயத்துல எனக்கு உதவி செய்கிற ஒரு பிள்ளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, நான் கைவுலாவே உறங்கலப்பா, மக்களை எல்லாம் வர சொல்லுனாங்க இல்லையா. எப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம பெற்று வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு தந்தை வட்டி கடை வச்சிருக்கிறாரு, பிள்ளைக்கு மகன் கேட்கணும், வட்டி கடை ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். இல்லைப்பா நான் அடுத்த வருஷம் விட்டுறேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க, இல்லைப்பா புள்ள கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் விட்டுறேன். ஆனால் விடவே மாட்டார், சொல்லிக்கிட்டே இருப்பார், அடுத்த வருஷம் மகன் கல்யாணம் ஆகட்டும், நல்ல மகனாக இருந்தால் கேட்கணும், அடுத்த வருஷம் வரைக்கும் மகனுடைய மகா கல்யாணம் வரைக்கும் உயிரோடு இருப்போங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு. எப்படிப்பட்ட பிள்ளை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் வளர்த்து வச்சிருக்கிறாங்க, தந்தையின் பொறுப்பை நினைவூட்டுகிறார்கள். இன்னைக்கு நாம வளர்த்துருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு தவற வளர்த்துருக்குறோம், சில நேரங்களில் மறு வீட்டுக்கு செல்றாங்க, பல தடவை சொன்னதுதான், அவங்க செல்லக்கூடிய வேகமும் ஒளி எழுப்புகிற சத்தமும் எல்லாம் நடக்கும் போது பூமியில லா தம்ஷிஃபில் ஆர்தி மரஹாங்கிறான், ஆணவத்தோடு நடக்காதேங்கிறான். எவ்வளவு அழகா இருந்தா சொல்றான் பாருங்க, நீ பூமியை ஒன்றும் பிளக்க முடியாதுங்கிறான், ஆணவத்தோடு நடந்தா பூமியை பிளக்க முடியுமா உன்னால, என்ன கலன் தகதி கல் ஆர்வ வரன் தவழுவல் ஜீவால, ஆணவத்தோடு நடந்தா நீ மலைக்கு மேல போயிட முடியுமான்னு கேட்கிறான். இன்னொரு ஆயத்துல சொல்லுவாங்க, நடக்கும் போது அடக்கமா நடந்து போங்கிறான், சௌத்திக்க குரலை தாழ்த்தி பேசுங்கிறான். இதெல்லாம் இந்த வாலிபர்களுக்கு தெரியல, மறு வீட்டுக்கு போறோங்கிற பேர்ல எவ்வளவு வேகமா 10 பேர் 15 பேர் அந்த சத்தங்கள் என்ன, இதுவா இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய பிள்ளைகளுடைய ஒழுக்கம் இப்படியா இருக்கணும். ஏன்னா தந்தைகளாகிய நாமும் முன்மாதிரியா இல்லை, நாம இமாமாக இல்லை, நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நாம பிள்ளைகிட்ட கதை சொல்லுவோம், நம்ம வாலிபராக இருந்த காலத்துல எப்படிலாம் வண்டி ஓட்டணுங்கிற சாகசத்தை நம்ம சொல்றோமா இல்லையா, அந்த சாகசத்தை அவன் செஞ்சு காட்டிட்டு இருக்கிறான். எத்தனை விபத்துகள் எவ்வளவு நடந்தாலும் சரி, நம்ம
நம்முடைய வாலிபர்களுக்கு அந்த நொடி, விபத்து நடக்கிற நொடி வரைக்கும் புத்தி வர்றது கிடையாது.